பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வழியிலே சங்கீதம் 133 நான் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 3 வசனங்களையும் நாம் சற்று சிறிது சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது என்று சொல்லி. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அல்லது ஐக்கியமாய் ஒரு மனதோடு கூட ஜீவிப்பது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர் என்றால் யார்? எல்லாரும் சகோதரர்தானா என்ற ஒரு கேள்வி எழும்பும். நாம் பார்க்கிற எல்லாரும் சகோதரர் தானா என்று இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அப்படி அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி சகோதரர் யார் என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது. இயேசு அதை சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 12:50 வசனத்தை நான் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறான். அப்போ யார் சகோதரன் என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்றெழுதப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை நடப்பிக்கிறவன் தான் சகோதரனாய் காணப்படுகிறான். இப்போ தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ஒருமித்து கூடி வருவதுதான் நன்மையும் இன்பவுமானது. அங்கே வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. ஆகினாலே தேவ சித்தம் இன்னதென்று நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் என வாசிக்கும் போது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும்? பூரணமட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சித்தம் என்ன? வேதத்தில் அநேக தேவனுடைய சித்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஒரு சிலதை மட்டும் நாம் இந்த காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லா மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். 2வது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதும் தேவனுடைய சித்தம். அடுத்து வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்தோத்தரிப்பது தேவனுடைய சித்தம். இன்னொன்றை வாசிப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:14 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனாகினும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின். அப்போ ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஒரு பாவியும் கெட்டு போகக்கூடாது, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சகோதரர், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற சகோதரர் ஒருமித்து வாழும்போது காணப்படுவது என்ன? அங்கே இன்பமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. எங்கே இன்பம் உண்டாயிருக்கும்? உலகத்தில் எத்தனையோ காரியத்தில் சொல்கிறார், குடித்தால், பலவிதமான பாவங்களை நடப்பித்தால் இன்பமாக இருக்கு, எவ்வளோ நன்றாக இருக்குது என்று சொல்கிறார். அதில் அற்பமானது, ஆனால் நிரந்தரமான இன்பம் எங்கே உண்டாயிருக்கும்?
84 சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. அப்போ தேவனுடைய வாசஸ்தலம்தான் இன்பமாய் காணப்படுகிறது. இது தேவ சித்தம் செய்கிறவர்கள் இங்கே வருகிறார்கள், தேவன் இருக்கிற இடத்திற்கு வருகிற வாசம் பண்ணுகிற ஸ்தலம். வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அங்கே யாத்ராமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணத்தக்க ஒரு ஸ்தலத்தை எனக்கு என்ன செய்வார்களாக, உண்டாக்குவார்களாக. ஒரு வாசஸ்தலம், தேவன் தங்கி இருக்கிற இடம். வசனத்தில் நான் வாசிக்கும் போது தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படுகிற தேவன், அவரோடு கூட நாம் இருக்கும்போது அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இன்பமாய் காணப்படும். தாவீது அதைத்தான் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை என்ன செய்ய வேண்டும், பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என்ன செய்வேன், நாடுவேன். ஏனென்றால் தேவ மகிமை அங்கே காணப்படுகிறது. ஏசையா சொல்லும்போது சொல்கிறான் 6 வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் என்ன செய்திருந்தது, நிறைந்தது. கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்பட்டது என்று நாம் வசனத்தில் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிறவனாய் காணப்பட்டான். அப்போ தேவனுடைய வாசஸ்தலம் இன்பமானது. அடுத்த சங்கீதம் 147 முதல் வசனத்தை வாசிக்கிற வேளையில், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அப்போ எது இன்பம், கர்த்தரை துதிப்பது தான் இன்பம். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன செய்யும், என் வாயிலே இருக்கும். அப்போ துதித்ததில் இன்பம் ஏற்றதுமாயிருக்கிறது. சகோதர தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் கர்த்தர் தங்கியிருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள், கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், ஸ்தோத்திரிக்கிறவளாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 135 வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது எப்படிப்பட்டது, இன்பமானது. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, பாடுவது இன்பமானது. அப்போ ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, நன்மை உண்டாயிருக்கிறது. என்ன நன்மை கிடைக்கும், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், எல்லா நன்மைகளையும் அவர்கள் கொடுக்கிறார். இகபர நன்மைகள் எது உண்டோ அந்த நன்மையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்டாயிருக்கும். வசனத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், நன்மை என்னது என்று சொல்லி. நான் வசனத்தில் வாசிக்கிறோம் மத்திய 7 வசனத்தில், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டது. லூக்கா 11:11 வாசிக்கும் போது அந்த நன்மை இன்னதென்று எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவியாகிய நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அவ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள் மேல் அல்லது ஒருமனப்பட்டு வருகிறவர்கள் மேல் என்ன செய்யப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்திருந்தார்கள், கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், ஊற்றப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் இன்பமான இடத்துல வைத்திருக்கிறது மட்டுமல்ல, அங்கே என்னத்தை கொடுக்கிறார், நன்மையும் தருகிறார். 2 காரிய வசனத்திலே நான் வாசிப்போமானால் அந்த 2 வசனம் இப்படி சொல்கிறது, 133 வசனம், அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு
அவருடைய தாடியின் மேல் இறங்குறதுமான அங்கீடின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டாவது காரியம் அது அபிஷேகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எது? ஐக்கியம், ஒருமனப்பட்டு வருகிறது ஒரு நல்ல தைலத்துக்கு. தைலம் எதற்கு உபயோகப்படுகிறது? முதலாவது அது அபிஷேகத்திற்கு உபயோகிக்கப்படுகிறது. வேதத்தில் என்ன வாசிப்போமானால், ஆரோனுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் செய்யப்படுவதற்கு ஆரோனுடைய சிரசின் மேல் தைலம் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. அந்த தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ அந்த தைலம் செய்கிறது என்ன? முதலாவது அது பரிசுத்தம் பண்ணுகிறது, ரெண்டாவது அது வேறுபாட்டை அவனுக்குள்ளே காட்டுகிறது. அவன் பரிசுத்தம் உள்ளவன், தன் ஜனத்திலே பெரியவன், அவன் இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்ன செய்யப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை அந்த தைலம் காட்டுகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தரால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவளாய் ஒருமித்து நாம் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், பரிசுத்தமுள்ளவர்களாக, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் கர்த்தருக்கு மாத்திரம் சொந்தமானவர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்தில், அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் நல்ல பணிக்கு என்ன செய்கிறது? ஒப்பாயிருக்கிறது. தைலத்துக்கு மட்டுமல்ல, அது பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. பணி பெய்யாவிட்டால் தேசம் என்ன செய்யும்? வறண்டு போகும், பஞ்சம் கடந்து வரும். எலியாவின் நாட்கள் எலியா சொல்கிறார், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் என்ன செய்யாது? பெய்யாது என்று சொல்லி சொன்னார். அப்போ பனி பெய்தால்தான் விளைச்சல் உண்டாயிருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான் வாசிக்கிற வேளையில் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூடு பனி பூமியை நனைத்தது, அதனாலே பலன் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. பூமியை நனைக்கும் அளவிற்கு அவ்வளவு பனி பெய்யும் இஸ்ரவேல் தேசத்தில். அப்போ கர்த்தர் பனிக்கு உரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்போ அதிகமான மழை இஸ்ரவேலிலே பெய்யாது, பனிதான் அதிகம் பெய்யும். அந்த பனியின் மூலமாய்த்தான் அவர்களுக்கு விளைச்சல் உண்டாயிருக்கிறது. எலியா ஜெபித்தான், கர்த்தர் மழையும் பனியையும் கொடுத்தார். அப்போ வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி தன் பலனை என்ன செய்தது? தந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பனி பலனை தருகிறதாய் காணப்படுகிறது. அடுத்த ரெண்டாவது காரியம் கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், ஓசியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 5 வசனத்தில், நான் இஸ்ரவேலுக்கு யாராயிருப்பேன், பனியை போல காணப்படுவேன்னு சொன்னார். இஸ்ரவேலுக்கு பனியை போல காணப்படுவாரா? அது கீழே வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல என்ன செய்வான்? மலருவான். லீபனோன் உள்ள கேதுருவை போல இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையால் பனி மலர்ச்சியை கொடுக்கிறது, அல்லது நன்மையானதை கொடுக்கிறது, இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த காலை வேளையில் ஐக்கியம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. கடைசியாக நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில், அங்கே கர்த்தர் அந்த ஐக்கியம் இருக்கிற இடத்துல கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறார்? கட்டளிடர். ஐக்கியம் எங்கேயோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே வல்லமை அல்லது ஜீவன் உண்டு, ஒரு உயிரோட்டம் இருக்கிறது ஐக்கியம் இருக்கிற இடத்துல. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கு. குடும்பத்திலே ஐக்கியம், சபையிலே ஐக்கியம், தேவ ஜனங்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர்
முதலாம் அதிகார 9 வசனத்தில் வாசிப்போம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அப்போ ஐக்கியப்படுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஐக்கியம் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நான் ஒருமித்து கூடி வரும்போதெல்லாம் ஆசீர்வாதத்தை காண முடியும். அப்போ சில ஒருமித்து கூடினார்கள். அங்கே கர்த்தர் முதலாவது செய்த காரியம், அங்கே பரிசுத்த ஆவியை பொழிந்தார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க போனார்கள். பிறவி சப்பாணி எழுந்து நடக்கிறவனாய் காணப்பட்டார். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். ஒருமித்து அங்கே சிறைச்சாலையிலே பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்தார்கள். கட்டுகள் அறுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடுகிறார். ஐக்கியம் எங்கேயோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களில் 1000 பேரையும், 2 10,000 பேரையும் துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 ஒருமனப்பட்டால் ஒழிய ஒரு பட்டணத்திற்கு போய் சேரக்கூடுமோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒருமனப்பட்டு நாம் செய்கிற எந்த காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18 வாசிக்கும் போது 20 வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். மத்தேயு 18:20 வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 19 வசனத்தையும் பாருங்கள், அல்லாமலும் உங்களில் 2 தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த கரித்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆகையால் இந்த காலை வழியில் ஐக்கியம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஐக்கியம் தைலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தைலம் என்ன செய்யும்? பிரதிஷ்டை செய்யும், பரிசுத்தமாக்கும், வேறு பிரிக்கும் என்பது மட்டுமல்ல, அந்த தைலம் சுகத்தையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 8 வாசிக்கும் போது, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏனின் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சுஸ்தமடையாமல் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் பிசின் தைலம் தைலமானது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஆகையால் கர்த்தர் சமூகத்தில் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு மேன்மையும் இன்பவுமானது. நாம் ஐக்கியத்தோடு கூட ஒரு மனதோடு கூட இருப்போமானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சபையின் கூடி வருதலிலே, நாம் மற்றவர்களோடு, மற்ற விசுவாசிகளோடும் மற்றவர்களோடும் காண்பிக்கிற காரியங்களிலே ஐக்கியத்தோடு இருப்போமானால், மெய்யாகவே இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் இன்பமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.